ஒரு மனுஷன் பணத்தை இழக்க துணிஞ்சிட்டானா, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அவன் செத்துட்டான் அர்த்தம், செத்துட்டான் அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் உள்ளே பணம் உள்ளே சுத்தமாக்குங்கள் என்று சொன்னார். இப்போ சுத்தமாக்குறதுனா எப்படி பார்க்க போகிறோம், ஆமீன் சொல்லுங்க. உள்ளே சுத்தமாக்குவது எப்படி வாசிப்போம். லூக்கா 19 அதிகாரம் 2 வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். ஐஸ்வர்யவான், இவன் ஒரு பணக்காரன் பாருங்க. இந்த பணக்காரன் பத்தி பைபிள் சொல்லுது, பணக்காரனா இருந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். பாருங்க, ஆள் வந்து குள்ளனா இருந்திருக்கிறான், ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிருக்கிறான், வாழ்க்கையில் பணத்தை பணம் வேணும் சார். நான் பாட்டுக்கு 7-8 இருந்துட்டு கையில் காசு இல்லாமல் தெரியக்கூடாது. என்னென்னா இவன் இந்த சகையு நிறைய பணம் சம்பாதிச்சிருந்துருக்கான் பாருங்க. வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. சார், அவன் குள்ளன்னு பைபிள் சொல்லுது, ஆனால் இயேசு நேரம் அவன் அண்ணாந்து தான் பார்த்துருக்காரு. அவனை அண்ணாந்து பார்த்து அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். எப்படி சுத்தமாகுது பாருங்க, அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் கொடுக்கிறேன். ஆண்டவரே கொடுக்கிறேன். ஒருத்தன் சொன்னா கொடுக்க மாட்டேன்னா, எல்லா நல்ல காரியம் பண்ண ஒருத்தர் இளைஞன் இருந்தான், ஆனா கொடுக்க மட்டும் மாட்டேன்னா, இங்க எல்லா கெட்ட காரியம் பண்ண ஒருத்தர் நின்றான், அவன் சொன்னா நான் கொடுக்குறேன் ஆண்டவரேண்ணா. உடனே கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுடா. எப்படி சார், பணம் கொடுத்தா ரட்சிப்பு வந்துருமா? இல்லை. அது அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு மனுஷன் பணத்தை இழக்க துணிஞ்சிட்டானா, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அவன் செத்துட்டான் அர்த்தம், செத்துட்டான் அர்த்தம். ஒரு மனிதன் பணத்தோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டு என்றால் எல்லாத்துமே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் என்னங்க தேவை? வீடு வாங்க பணம் தேவை, வீடு கட்ட பணம் தேவை, காரு வாங்க பணம், எல்லாம் பணம் தானே. பணத்தை பொருளாகவே பார்க்குறவங்க இருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? பணத்தை பணமாக பாருங்க, ஈஸியாக தூக்கி போட்டுடலாம், புரியுதா உங்களுக்கு? 10 ஒருத்தர் கேட்கும்போது 10 ரூபாயை பாருங்களேன், ஈஸியாக கொடுத்துடலாம். 10 ரூபாயை 2 டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்க்குறவங்க இருக்காங்க, 2 டீ அப்போ கொடுக்க மாட்டேன். இதுதான் பிஸ்னஸில் வராத வரைக்கும் நல்லா இருப்பான். பிஸ்னஸ்க்கு வந்தவொடனே 1.5 காயின் வந்து 0.2 காயின் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். 5 ரூபாய் 10 ரூபாய் கூட இழக்கிற யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இதுக்கு வரேன். இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு டிஷர்ட், அப்படி அந்த டிஷர்ட்டை பார்த்தான்னா அவனால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. பணத்தை பணமாக பாரு, பேப்பராக பாரு. ஆஃப்டர் ஆல் மணி என்று சொல்லப்படும் போது அள்ளி தட்டிடுவார்கள்.